பிறந்த குழந்தைகள் முதல் ஒரு 3 வயது குழந்தை வரை என்னென்ன பிரச்சனை வருது, குறிப்பாக ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எப்படி வருது, பிறந்த குழந்தைய வந்து நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். Science Limited, partnering for life. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எஸ் செந்தில்குமார், பீடியட்ரிஷன் அண்ட் நியூனட்டாலஜிஸ்ட், ரூபா மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல், செல்வரம், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைகள் பிறந்தவர்களிருந்து ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா, குழந்தை வளர்க்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பல சந்தேகங்கள் வரும். அதாவது வந்து இந்த குழந்தை வந்து நல்லா இருக்கா, இல்லை இந்த குழந்தை வந்து கஷ்டப்படுதா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நிறைய ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து உள்ள பிரச்சனைகள் வந்து அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குறிப்பாக ஒரு குழந்தைக்கு வந்து சளி பிடிக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட வளர்ச்சி கண்டிப்பாக பாதிக்கும். அந்த குழந்தையினால நல்ல ஃபீடிங் எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபீடிங் எடுத்துக்கலனாலே குழந்தைகளோட வெயிட் வந்து நல்லா வராது. ஸோ அதனால் ஸோ இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம அதை சால்வ் பண்ணுறது, அது வராமல் தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறோட பேரண்ட்ஸ்கோட ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இப்போ வந்து பேச போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் ஸோ ஒரு பேபிஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபேமிலிக்கு மிக மிக ஒரு சந்தோஷமான விஷயம். பிறந்தனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்திலிருந்து நம்ம எடுத்தோடனே பாப்பாவுக்கு வந்து நாக்கில் தேன் வைப்பாங்க, தென் சக்கரை தண்ணி வைப்பாங்க, தொப்புள் கொடியில் வந்து தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு பவுடர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன விஷயங்கள்னால என்ன ஆகுன்னா, குழந்தைகளுக்கு வந்து சம் வயிற்றில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது குழந்தைக்கு வந்து லூஸ் மோஷன் வரலாம், இல்லை வயிறு ஊதுற மாதிரி ஆகலாம், பொட்டுலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப காமன். ஈவன் சிங்கிள் ட்ராப்ஸ் வந்து நீங்கள் ஒரு சக்கரை தண்ணி கொடுக்குறீங்க, பாப்பா துப்புது, இல்லைனா வாமிட்டிங் வருது, அது வந்து லங்ஸ்குள்ளார மூச்சுக்குள்ளார டியூப்குள்ளார போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக பேபிக்ஸ் வந்து பிரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் பாப்பா பிறந்தனே நல்லா இருந்தது சார், ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து பாப்பா வந்து இந்த மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது, மூச்சு புறையேறிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து ஆஸ்பிரேஷன் நிமோனியா. ஆஸ்பிரேஷன் நிமோனியா அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க நம்மளோட பேரண்ட்ஸோட கேர்லெஸ்னால வர்றது. அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைய வந்து ஃபீடிங் கொடுக்குற டைமில் கண்டிப்பாக கையில் எடுத்து வச்சு தான் ஃபீடிங் கொடுக்கணும். இப்போ அம்மா வந்து குழந்தைய படுத்துட்டு ஃபீடிங் கொடுக்குறதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி வந்து சம்டைம்ஸ் வந்து தூக்கம் சரியாக இருக்காது, அம்மா வந்து டயர்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்களோட கார்டியன்ஸ் கூட வந்து யூஸ்லி பாட்டி இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அந்த மதருக்கு வந்து நம்ம வந்து சைக்காலஜிக்கலி வந்து ஹெல்ப் பண்ணணும். எப்படி ஃபீடிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஹாஸ்பிட்டல் டெலிவரிஸ், இப்போ வந்து நவடேஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டெலிவரிஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல் டெலிவரிஸ் தாங்க. ஸோ அப்போ பேரண்ட்ஸ் வந்து ஸோ அதுக்கு கவுன்சிலிங், ஸ்டாஃப்ஸ் வந்து கவுன்சிலிங், இப்போல்லாம் லாக்டேஷன் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, எப்படி ஃபீடிங் கொடுக்கணும், எந்த மாதிரி பொசிஷனில் ஃபீடிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக மதர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டீச்சிங் பண்ணணும். ஸோ டீச்சிங் பண்ணிட்டால் மதர்ஸ்க்கு வந்து அந்த அவேர்னஸ் வந்துருச்சுன்னா, ஸோ தாய்ப்பால் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அடுக்கி வட்டா ஃபீடிங் கிடைக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன், குழந்தை பிறந்தோனையுமே நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்குறோம்னா போதும், எல்லாருமே வந்து ஒரு பவுடர்ஸு ப்ளஸ் வந்து பர்ஃப்யூம் ஐட்டம்ஸு, குழந்தைக்கு வந்து போடுற ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு கல்ச்சரல் இதாகி போயிடுச்சு நம்ம ஊரில். ஸோ அதே மாதிரி வந்து பவுடர்ஸ் அப்படிங்கிறது வந்து அது பேரே டஸ்டிங் பவுடர். ஸோ டஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலி பேபிஸோட முகத்தில் அடித்தோம்னா அந்த டஸ்ட்டு வந்து சம் மினிமல் மைக்ரான்ஸ் இருக்கிற டஸ்ட்டு வந்து பாப்பாவோட லங்ஸ்குள்ளார போயிடும். லங்ஸ்குள்ளார போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சைல்டு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், பர்டிகுலர்லி வீசிங் வர ஆரம்பிச்சிடும் நியூ பார்ன் பேபிஸ்க்கு. ஸோ அதே மாதிரி பிரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் வரும். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, பேஷண்ட்ஸ்க்கு வந்து பவுடர் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சவரை ஒரு 3 மாதம் 4 மாதம் குழந்தைகளுக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க. அப்படி அப்ளை பண்ணினீங்கன்னா
பண்ணுங்கன்னா சைல்டோட கால்லையோ இல்லை அக்குல் ஏரியாவிலையோ வெரி மினிமலாக அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பவுடர் அப்படிங்கிறது வந்து ஒரு டேஞ்சரஸான விஷயம் பேபிஸ்க்கு. த நெக்ஸ்ட் திங், ஸோ ஆஸ்பிரேஷன், இம்ப்ராப்பர் பொசிஷனிங் ஆஃப் த ஃபீடிங். ஸோ அது வந்து ஆஸ்பிரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு மேலே குளிக்க வைக்கிறது. ஸோ குளிக்க வைக்கிறது வந்து பார்த்தீங்களா, ஸோ வெரி நவடேஸ் வந்து வெரி டஃப், எல்லாம் பேரண்ட்ஸு ஒர்க்கிங் மதர்ஸு ஸோ எல்லாம் இருக்கிறதுனால வந்து பேபிஸை வந்து குளிப்பாட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்கன்னா, குளிக்கிறப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது வந்து கூடவே கூடாது. ஸோ இட்ஸ் வெரி டேஞ்சரஸான விஷயம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது. அதே மாதிரி வந்து குளிக்கிறப்ப வந்து வாய்க்குள்ளார கையை விட்டு சளி எடுத்து விடுவோம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சளி எடுத்து விடுற மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. ஸோ இப்போ ப்ரீவியஸாக ஓல்டன் டேஸ்லலாம் கண்ணுக்கு எண்ணெய் ஊற்றுவாங்க. இன்னும் கிராமத்தில் நிறைய பேர் கண்ணுக்கு இந்த நல்லெண்ணெய் ஊற்றுறது, ஏன்னா பாப்பா கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுறப்ப என்னாகுன்னா, ஸோ ஐஸில் இருக்கிற எண்ணெய் வந்து அப்படியே வந்து நோஸ் வழியாக அப்படியே லங்ஸுக்கு போயிடும். ஸோ வெரி சிவியர் நிமோனியாஸ் வர வாய்ப்பு இருக்குது. நிமோனியாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டிசீஸு வர பேபிஸ்க்கு. ஸோ நம்ம அதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஏற்கனவே கூறின பொழுது, குளிப்பாட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக குளிப்பாட்டணும். குளிப்பாட்டுற டைமில் வந்து அந்த குளிப்பாட்டுற தண்ணி, சோப்பு தண்ணி வந்து பேபியோட கண்ணுக்குள்ளாரையோ மூக்குக்குள்ளாரையோ இல்லை வாய்க்குள்ளாரையோ போகக்கூடாது, காதுக்குள்ளார போகக்கூடாது. ஸோ காதுக்குள்ளார போச்சுன்னா உங்களுக்கு என்னாகுன்னா காதில் ஈர இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஈர இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஓட்டைட்டிஸ் மீடியா அப்படிம்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேபிஸ் வந்து மிட் நைட்டில் விண்டர் சீசனில் நைட்டு 12 மணி 1 மணிக்கு சார் பாப்பா அழுதுகிட்டே இருக்கு அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அது வந்து முழுக்க முழுக்க காரணம் வந்து காதில் வந்து ஈர இன்ஃபெக்ஷன் இல்லைனா காது அடைச்ச மாதிரி ஆயிடுறது. ஸோ அது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். தென் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு அடுத்த ஒரு 4வது ஒரு டேஞ்சரஸான விஷயம் நம்ம குழந்தைகளுக்கு பண்ணுறது என்னென்னா, புட்டிப்பால் கொடுக்குறதுங்க, பாட்டில் ஃபீடிங். ஸோ பாட்டில் ஃபீடிங் அப்படிங்கிறது வந்து ஸோ எகெயின் ஸோ ஒரு நம்மளே இன்ஃபெக்ஷனை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ தாய்ப்பால் தான் வந்து சிறந்தது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தாய்ப்பாலுக்கு வந்து ஈடிணை வந்து எதுவுமே கிடையாது. ஸோ புட்டியில் கொடுக்குறப்போ புட்டியில் வந்து ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். எஸ்லி தாய்ப்பால் பார்த்தீங்கன்னா பாப்பா உறிஞ்சி குடிக்கும். நம்ம புட்டியில் கொடுக்குறப்ப என்னென்னா ஃபோர்ஸ் வந்து ஃப்ளோ வந்து பாட்டிலில் வந்து ரொம்ப ஃபால்ஸ் ஒரு அருவியில் கொட்டுற மாதிரி பால் வந்து கொட்டும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதனோட ஃபோர்ஸுக்கு குழந்தை வந்து கோஆப்ரேட் பண்ண முடியாது. அந்த சக்கிங் அண்டு ஸ்வாலோவிங் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து கரெக்டாக அமையாது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க வந்து ஆஸ்பிரேஷன் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் ஸோ புட்டியில் வந்து தயவு செஞ்சு யாரும் கொடுக்கக்கூடாது. ஸோ புட்டியில் கொடுத்தா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிமோனியா மட்டும் ஒரு டேஞ்சரஸான விஷயம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பேபிஸ் வந்து ஒரு 6 மந்த்ஸ் போகிறச்ச அப்போ வந்து நிறைய குழந்தைகளுக்கு வந்து மூச்சுத்திணறல் ப்ராப்ளம் வரும் சீசனல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பர் டிசம்பர் விண்டர் சீசனில் நிறைய ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், நிறைய வைரஸ் வரும். காமனாக எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன சார் எங்கள் பாப்பாவுக்கு சளி பிடிச்சிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ முழுக்க முழுக்க அதுக்கு காரணம் வந்து ஸோ ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஊரில் வந்து நிறைய இருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், மெயினாக ஒரு 6 மந்த்ஸ் பேபியை நாம் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ஒரு ஃபங்க்ஷன்னா சரி பாப்பா கிளம்புங்க பாப்பாவை கூட்டிகிட்டு போவாங்க. பாப்பாவை எடுத்துகிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற டைமில் அவங்க வந்து பல பேர் அந்த பாப்பாவை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதனால் முடிந்தவரை ஒரு 6 மந்த்ஸ் ஆர் 9 மந்த்ஸ் வரைக்கும் க்ரௌடான பிளேஸ்க்கு போகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பேருக்கு மேலே இருந்தால் க்ரௌடு தான், ஒருத்தர் வெளியூர்லேருந்து வருவார் அவர் ஒரு வைரஸை எடுத்துகிட்டு வருவார். ஸோ அதனால் அவாய்டு க்ரௌடட் பிளேஸ் வந்து அவாய்டு பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து சாம்பிராணி புகையெல்லாம் போடுறது. ஸோ அதே மாதிரி சாம்பிராணி புகை வந்து போடலாமா வேணாமா, அது வந்து நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட டவுட் கேட்பாங்க. ஸோ தயவு செஞ்சு சாம்பிராணி புகை போடாதீங்க. சாம்பிராணி புகை போட்டால் நம்மளோட மூச்சுக்குழாய் வந்து ஒரு சென்சிட்டிவ் ஆகிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூச்சுக்குழாய் சுருங்கிடும். ஸோ ப்ராங்கோஸ் பேசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தயவு செஞ்சு சாம்பிராணி புகை போடாதீங்க. சாம்பிராணி பக்கம் போட்டால் ஃபியூச்சரில் வந்து நிறைய குழந்தைங்க ஆஸ்துமாட்டிக் சைல்டு டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி கூட்டத்தில் போகக்கூடாது, க்ரௌடான பிளேஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து லாங் ஜேர்னிஸ் அவாய்ட் பண்ணிடணும். ஏசி காரில் லாங் ஜேர்னிஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நம்ம அந்த பிராங்கியோலைட்டிஸ் அதாவது மூச்சு வாங்குறது அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பேபி கண்டினியூஸாக சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் டாக்டர் அப்படிம்பாங்க, தூங்குறப்போ ஒரு மாதிரி நாய்ஸி ப்ரீத்திங் வரும், குரட்டை விடுற மாதிரி சத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பேர் தான் பிராங்கியோலைட்டிஸ். குறிப்பாக 6 மந்த்ஸ்லேருந்து 9 மந்த்ஸ் பேபிஸ்களுக்கு வந்து இந்த பிராங்கியோலைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து காமனாக வரும். ஸோ அந்த மாதிரி பேபிஸ்க்கு நம்ம வந்து நெபுலைசேஷன் பண்ணணும், ஆக்சிஜன் கொடுக்கணும். ஸோ பேபி ரொம்ப கஷ்டப்படும். 1 இயர் வரைக்கும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நிமோனியா, பிராங்கியோலைட்டிஸு, மூச்சு வாங்குறது, நாய்ஸி ப்ரீத்திங்கு, இது எப்படி
ப்ரிவென்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து இது வராத இருக்கிறக்கு வந்து சில தடுப்பூசிகள் இருக்குது. ஸோ தடுப்பூசிகள் வந்து சளி பிடிக்காது இருக்கிற தடுப்பூசி அண்ட் நிமோனியா தடுப்பூசி வந்து நம்ம 6 மந்த்ஸில், ஈவன் நிமோனியா ஊசி வந்து 1.5 மந்த்ஸ்லேருந்து கூட நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனால் ஸோ ஃபஸ்ட் 1 இயர் இஸ் அ க்ரூசியல் பீரியட் ஃபார் த ஒரு பேபிக்கு. ஏன்னா அந்த டைமில் தான் அவங்களோட ஹைட்டு வெயிட்டு அண்ட் பிரெயின் க்ரோத் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக ஒரு பேபி வந்து 4 இயர்ஸ் வரப்போ அவங்களோட பிரெயின் க்ரோத் வந்து அடல்ட்டோட பிரெயின் க்ரோத் அட்டைன் ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த டைமில் நம்ம ஒரு ஹெல்த்தி சைல்டாக உருவாக்குனா தான் அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் எந்த பிரச்சனையும் வராது இருக்கும். ஸோ அதனால் சப்போஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் குழந்தைகளுக்கு வந்தது அப்படின்னா அதுக்குண்டான விளக்கங்கள், இல்லை உங்கள் குழந்தைக்கு ரொம்ப மூச்சு வாங்குதுன்னா நீங்களே சொந்தமாக நாட்டு மருந்து ப்ளஸ் செல்ஃப் மெடிக்கேஷன் கொடுக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குழந்தை டாக்டர் அணுகலாம். இல்லை கோயம்புத்தூரில் நம்ம ஏரியாவில் இருக்கிற பேஷண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்களோட சந்தேகங்களை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் பேசுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய மருத்துவமனையும் அண்டு நாங்களும் இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்ங்க.